90s கிரிக்கெட்டின் ஸ்மைலிங் ஸ்டார் ஜடேஜா என்றதுமே அந்த சிரிப்பும் அந்த அலட்டல் இல்லாத கேஷுவல் நடையும் தான் ஞாபகத்துக்கு வரும். கிரிக்கெட் தன் இரத்தத்திலேயே ஓரி இருக்கிறது என அஜய் ஜடேஜா தான் எத்தாக சொல்ல முடியும். இந்தியாவின் உள்ளூர் போட்டித் தொடர்களான ரஞ்சி டிராபி மற்றும் துலீப் டிராபி போன்றவற்றின் பெயர் காரணத்துக்கும் அஜய் ஜடேஜாவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஜடேஜாவின் தாத்தாவுடைய தம்பி தான் துலீப் சிங்ஜி. இவருடைய பெயரில் தான் துலீப் டிராபி போட்டிகள் நடத்தப்படுகிறது. துலீப் சிங்ஜி உறவினர் தான் ரஞ்சித் சிங்ஜி. ரஞ்சித் சிங்ஜியின் பெயரில் தான் ரஞ்சி கோப்பை போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அஜய் ஜடேஜாவின் அப்பா தௌலத் சிங் ஜடேஜா 1979 முதல் 1990 வரை இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவர்கள் சௌராஷ்டிராவின் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ராஜ குடும்பத்தைச் சார்ந்தவர் என்பதாலேயோ என்னவோ தெரியாது, ஜடேஜாவிடம் துளி பதற்றமும் இருக்காது. அதே சமயம் எந்த பந்தாவும் இருக்காது. டக் அவுட் ஆனாலும் சரி, செஞ்சுரி அடித்தாலும் சரி, முகத்தில் இருக்கும் சிரிப்பு எப்பொழுதும் மறையாது. அணியின் தேவையை பொறுத்துதான் அன்றைய மேட்சில் இவரின் ஆட்டம் இருக்கும். இவருக்கென தனி ஸ்டைலை உருவாக்கி கொள்ளவே இல்லை. அன்றைய போட்டியில் ஓப்பனிங் ஸ்பெஷலிஸ்டுகள் யாரும் இல்லை என்றால் ஓப்பனிங்கில் ஆடுவார். வேறு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் வந்துவிட்டால் மூன்றாவது அல்லது நான்காவது டவுனில் ஆடுவார். இவருக்கென்று நிலையான ஒரு பேட்டிங் பொசிஷனே இந்திய அணியில் கிடையாது. ஒரு தொடர் முழுக்க ஒரே பேட்டிங் பொசிஷனில் இவர் ஆடியதே கிடையாது. வலது கை பேட்ஸ்மேனான இவர் வலது கையில் மிதவேக பந்துகளை வீசக்கூடிய ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆவார். பல போட்டிகளில் பார்ட்னர்ஷிப்களை உடைக்க ஜடேஜாவின் பவுலிங்கை பயன்படுத்தி இருக்கிறார் கேப்டன் அசாருதீன். கேஷுவலாக வந்து பந்து வீசிவிட்டு சில பல விக்கெட்டுகளை எடுத்து விடுவார் ஜடேஜா. அதேபோல் ஃபீல்டிங்கிலும் செம ஸ்மார்ட். இந்திய வீரர்களும் தரையில் விழுந்தெல்லாம் கேட்ச் பிடிப்பார்கள், பவுண்டரிகளை தடுப்பார்கள், ரன் எடுக்க விரட்டி விரட்டி ஓடுவார்கள் என்பதை உலகக்கு காட்டியவர் அஜய் ஜடேஜா. அசாருதீன் போன்ற ஃபீல்டிங்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கேப்டனின் கீழ் விளையாடியதால் இவருக்கான இடம் அணிக்குள் நிரந்தரமாக இருந்தது. 90களில் இந்திய அணி பெற்ற குறிப்பிடும்படியான பல முக்கியமான வெற்றிகளில் அஜய் ஜடேஜாவுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. தனக்கென பெரிதாக எந்த பிராண்ட் வேல்யூவும் உருவாக்கி கொள்ளாமல் அணியின் தேவைக்காகவே விளையாடியவர் ஜடேஜா. இந்தியாவின் முதல் ஜாண்டி ரோட்ஸும் அஜய் ஜடேஜா தான். ஜடேஜா என்றதுமே பலருக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான 1996 நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரின் காலிறுதி போட்டி தான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த போட்டிக்கு முன்பாக ஜிம்பாப்வேவுடன் நடந்த லீக் போட்டியில் இதே போன்று ஒரு பவர் பிளே இன்னிங்ஸை ஆடியிருப்பார் ஜடேஜா. அந்த போட்டியில் கிடைத்த நம்பிக்கையில் தான் பாகிஸ்தானுக்கு எதிராக அடுத்து அப்படி ஒரு விரித்தனமான ஆட்டமும் ஆடியிருப்பார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான அந்த ஆட்டத்தில் சச்சின் டெண்டுல்கர் சிங்கிள் டிஜிட்டில் அவுட்டாக இந்தியாவின் ரன் ரேட் அதல பாதாளத்துக்கு போயிருக்கும். சித்து 80 ரன்கள், காம்லி 106 ரன்கள் அடித்திருந்தாலும் அவை வெற்றிக்கு போதுமானதாக இருக்காது. சித்து அவுட் ஆனதும் களத்துக்கு வந்த அஜய் ஜடேஜா 27 பந்துகளில் 44 ரன்கள் அடிப்பார். இதில் 2 சிக்சர்கள் மற்றும் 3 பவுண்டரிகள் அடங்கும். இந்த 44 ரன்கள் தான் அன்று இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தது. இல்லை என்றால் இந்தியா அன்று ஜிம்பாப்வேவுக்கு எதிரான உலகக்கோப்பை போட்டியில் தோல்வியை சந்தித்திருக்கும். அதிரடியான இந்த 44 ரன்கள் தான் அஜய் ஜடேஜாவை பாகிஸ்தானுக்கு எதிராக மீண்டும் ஒரு அதிரடி ஆட்டம் ஆட தூண்டியது. பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த காலிறுதி போட்டியில் 42 ஓவரில் அசாருதீன் அவுட் ஆனதும் களத்துக்கு வருவார் அஜய் ஜடேஜா. இந்த மேட்சை அப்பொழுது பார்த்தவர்களுக்கு இன்னும் நினைவிருக்கலாம். பெவிலியனில் ஓடிக்கொண்டும் வார்ம் அப் செய்து கொண்டும் அடுத்து எப்பொழுது விக்கெட் விழும், போய் அதிரடியாக ஆட வேண்டும் என பயங்கர துடிப்போடும் பரபரப்போடும் இருப்பார் ஜடேஜா. அவர் எதிர்பார்த்தது போலவே விக்கெட் விழும், களத்துக்குள் வருவார். அப்பொழுது இந்திய அணியின் ஸ்கோர் 200 ரன்கள் மட்டுமே. எதிர்முனையில் வினோத் காம்லி அசாருதீனின் விக்கெட்டோடு அந்த ஓவரில் 3 ரன்கள் தான் கொடுத்திருப்பார் வக்கார் யூனிஸ். 8 ஓவர்களில் ஒரு மெய்டன் ஓவரோடு வெறும் 27 ரன்கள் மட்டுமே கொடுத்திருப்பார். ஆனால் வக்கார் யூனிஸ் தன் வாழ்நாளுக்கும் மறக்க முடியாதபடி அந்த ஆட்டத்தில் அவரின் கடைசி 2 ஓவர்கள் அமைந்தன. வக்கார் யூனிஸின் 9th ஓவர், அது ஆட்டத்தின் 48th ஓவர். அந்த ஓவரின் முதல் பந்தில் பவுண்டரிக்கு தூக்கி அடிக்க முயற்சி செய்வார் ஜடேஜா. ஆனால் பந்து எட்ஜாக்கி கீப்பருக்கு பின்னால் போய்விடும். இதனால் 3 ரன்கள் தான் கிடைக்கும். ஸ்ட்ரைக் எதிர்பாராத விதமாக கும்ளேவிடம் போய்விடும். ஆனால் கும்ளே வக்காரின் அடுத்தடுத்த பந்துகளை பவுண்டரியாக்கி அதிர வைப்பார். 5th பந்தில் மீண்டும் ஜடேஜாவிடம் ஸ்ட்ரைக் வரும். கவர்ஸில் ஒரு சூப்பர் பவுண்டரி, அடுத்த பந்தில் ஒரு சிக்ஸர். இதன் மூலம் இந்த ஓவரில் மட்டுமே 22 ரன்கள் கொடுத்திருப்பார் வக்கார் யூனிஸ். மீண்டும் கடைசி ஓவர் வக்கார் யூனிஸிடமே கொடுக்கப்படும். முதல் பந்தில் பவுண்டரி, 2nd பந்தில் மீண்டும் லாங் ஆஃபில் ஒரு சிக்ஸர் என வக்காரை பதற வைத்தார் ஜடேஜா. 3rd பந்தும் சிக்ஸருக்கு போக வேண்டியது. பந்து ஒழுங்காக பேட்டில் மீட் ஆகாததால் பவுண்டரியில்
லைனுக்கு அருகே கேட்ச் கொடுத்து வெளியேறுவார் ஜடேஜா. 25 பந்துகளில் 45 ரன்கள் சட்டென இந்தியாவின் ஸ்கோரை 280 ரன்களுக்கு கொண்டு வந்து விடுவார் ஜடேஜா. ஜடேஜாவின் இந்த இன்னிங்ஸ் தான் பாகிஸ்தானிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்றும். கடைசியில் 39 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவும் வெற்றி பெறும். ஜடேஜாவின் பேட்டிங்கில் மற்றும் ஒரு மறக்க முடியாத ஆட்டம் என்றால் அது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கடந்த 1998 கொச்சியில் நடைபெற்ற போட்டிதான். அதில் சித்து 1 ரன், டெண்டுல்கர் 8 ரன் என ஆட்டத்தின் ஆரம்பமே இந்தியாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அசாருதீனோடு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை மீட்டெடுத்தார் ஜடேஜா. டேமியன் பிளெமிங், கேஸ்பரோவிச், ஷேன் வார்னே, மைக்கேல் பெவன், டாம் மூடி, மார்க் வாக், டேமியன் மார்டின் என அத்தனை பவுலர்களையும் பயன்படுத்தியும் ஜடேஜாவின் விக்கெட்டை ஆஸ்திரேலியாவால் கைப்பற்ற முடியவில்லை. 105 ரன்களோடு இந்தியாவின் ஸ்கோரை 300 ரன்களுக்கு மேல் கொண்டு போனார் ஜடேஜா. ஆனால் இந்த போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் 5 விக்கெட்டுகள் எடுக்க ஒட்டுமொத்த வெளிச்சமும் சச்சின் மீது போனது. ஆட்டநாயகன் விருதும் சச்சின் டெண்டுல்கருக்கு கிடைத்தது. ஒருநாள் போட்டியில் மொத்தமாக 6 சதங்களை குவித்த அஜய் ஜடேஜா அவரது கேரியரில் அதிகபட்சமாக குவித்தது 119 ரன்கள் தான். இவர் 119 ரன்கள் குவித்த இந்த போட்டியை இந்திய ரசிகர்கள் எவராலும் மறக்க முடியாது. 1997 இலங்கை அணி இந்திய அணிக்கு எதிராக நிர்ணயித்த 300க்கும் மேற்பட்ட ரன்களை இலக்காக நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 64 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக் கொண்டிருந்த பொழுது முகமது அசாருதீனுடன் கைகோர்த்து 223 ரன்கள் பார்ட்னர்ஷிப் உருவாக காரணமாக அமைந்திருப்பார். அந்த போட்டியில் முகமது அசாருதீன் 111 ரன்களையும் அஜய் ஜடேஜா 119 ரன்களையும் குவித்திருந்த போதிலும் யாரும் எதிர்பாராத வகையில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கும் இந்திய அணி. இந்தியா போன்ற ஆசிய கண்டங்களில் மட்டுமல்ல ஐரோப்பிய கண்டங்களிலும் இந்திய அணியின் பேட்டிங் எப்பொழுது தடுமாறுகிறதோ அதை தாங்கி பிடிக்கும் தூணாக இருப்பார் ஜடேஜா. தன்னுடைய கேரியரில் பல போட்டிகளில் அவர் அதை செய்து காட்டியிருந்தாலும் அதற்கு உதாரணமாய் உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த சூப்பர் 6 போட்டியை கூறலாம். இந்தியா இந்த போட்டியில் தோல்வியடைந்திருந்தாலும் ராபின் சிங்கோடு இணைந்து இவர் ஆடிய இந்த ஆட்டம்தான் இந்தியாவை அவமானகரமான தோல்வியிலிருந்து காப்பாற்றியது. டெண்டுல்கர் டக் அவுட், கங்குலி 8 ரன், டிராவிட் 2 ரன், அசாருதீன் 3 ரன் என எல்லோரும் சிங்கிள் டிஜிட்டில் அவுட்டாக 5வது விக்கெட்டுக்கு ராபின் சிங்கோடு இணைந்தார் ஜடேஜா. இருவரும் தேவையான பந்துகளில் பவுண்டரி மற்றும் சிக்சர்கள் அடித்து இந்திய அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்றனர். ஜடேஜா செஞ்சுரி அடித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நிற்க ராபின் சிங் 75 ரன்களில் ஆட்டமிழந்தார். அன்று ராபின் சிங் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று ஆடியிருந்தால் இந்தியா வெற்றி பெற்றிருக்கலாம். அன்று ஜடேஜா ராபின் சிங்கிற்கு அடுத்தபடியாக கங்குலி அடித்த 8 ரன்கள் தான் அதிகபட்ச ஸ்கோர். அஜய் ஜடேஜாவின் கேரியரில் மிக முக்கியமான போட்டித் தொடர் 1999 இந்தியாவில் நடைபெற்ற பெப்சி தொடர். இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை அணிகள் இதில் மோதின. காயம் காரணமாக சச்சின் டெண்டுல்கர் இந்த தொடரில் விளையாடவில்லை. முகமது அசாருதீன் கேப்டனாக இருந்தார். சச்சின் இல்லாததால் கங்குலியுடன் ஜடேஜா தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கினார். முதல் போட்டியில் இலங்கையுடன் வெற்றி பெறும் இந்திய அணி அடுத்த போட்டியில் பாகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இதனால் இலங்கைக்கு எதிரான அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்கிற நிலை உருவாகும். ஆனால் காயம் காரணமாக அசாருதீன் இந்த தொடரிலிருந்து பாதியிலேயே விலக கேப்டன்ஷிப்பும் அஜய் ஜடேஜாவிடமே வரும். இலங்கைக்கு எதிரான இந்த போட்டியில் அசாருதீனுக்கு பதிலாக அணிக்குள் வந்த சடகோபன் ரமேஷை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறக்கினார். ஆனால் 24 ரன்களில் அவர் அவுட். அடுத்து ராகுல் டிராவிடும் 17 ரன்களில் அவுட். கங்குலியோடு கொஞ்ச நேரமும் அமே குரோசியாவுடன் கொஞ்ச நேரமும் பார்ட்னர்ஷிப் போட்டு 102 பந்துகளில் 103 ரன்களை அடித்திருப்பார் ஜடேஜா. இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இந்த தொடரில் அஜய் ஜடேஜாவின் கேப்டன்ஷிப்புக்கு கீழே தான் வீரேந்திர சேவாக் அணிக்குள் வந்தார். அப்பொழுது அவர் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஜடேஜாவின் கடைசி கட்ட போட்டிகள் மேட்ச் ஃபிக்ஸிங் சர்ச்சைகளோடு நடந்தது. கங்குலி தலைமையில் 2000 மே ஜூனில் நடைபெற்ற அந்த ஆசிய கோப்பை தொடரில் ஜடேஜாவும் அசாருதீனும் கடைசியாக விளையாடினார்கள். இந்த தொடரில் வங்கதேசத்திற்கு எதிராக வெற்றி பெற்ற இந்திய அணி இலங்கையிடம் தோல்வியடைந்தது. இதனால் பாகிஸ்தானுடன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம். டாக்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய பாகிஸ்தான் 295 ரன்களை குவித்தது. பாகிஸ்தான் அணியின் சார்பாக முகமது யூசுப் இந்த போட்டியில் சதமடித்திருப்பார்.
ஆடினார். சேசிங்கில் கங்குலி, டெண்டுல்கர், டிராவிட், அசாருதீன் என டாப் ஃபோர் பேட்ஸ்மேன்களும் அடுத்தடுத்து அவுட் ஆகி வெளியேறுவார்கள். எதிர்முனையில் விக்கெட்டுகள் விழுந்து கொண்டே இருக்க கடைசி வரை ஒரு கோலான இன்னிங்ஸ் ஆடுவார் ஜடேஜா. 103 பந்துகளில் 93 ரன்களை, 8 பவுண்டரி மற்றும் 4 சிக்ஸர்களின் வாயிலாக குவித்து பாகிஸ்தானிற்கு மீண்டும் ஒரு திகில் கிளப்பியிருப்பார். கடைசி பேட்ஸ்மேனாக 48th ஓவரில் அவர் அவுட் ஆகும் வரை இந்தியா வெற்றி பெற்றுவிடும் என பல கோடி ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் ஜடேஜா. அதன் பிறகு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் தொடர் தோல்வியின் எதிரொலியால் சச்சின் கேப்டன் பதவியில் இருந்து விலகி கங்குலி கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் 301 ரன்கள் டார்கெட்டை இந்திய அணி ஜெய செய்து வெற்றி பெற்றிருக்கும். அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் அஜய் ஜடேஜா. 109 பந்துகளில் 92 ரன்கள் அடித்திருப்பார் ஜடேஜா. இந்த 5 ஒருநாள் போட்டித் தொடரின் எல்லா போட்டிகளுமே கடைசி ஓவர்கள் வரை சென்று த்ரில்லிங்காக முடிந்த போட்டிகள்தான். இந்தியா 4வது போட்டியின் முடிவிலேயே தொடரை கைப்பற்றிவிடும். ஆனால் இந்த தொடர் முடிந்ததுமே தென்னாப்பிரிக்க வீரர்கள், குறிப்பாக ஹான்சி குரோனிய, மேட்ச் ஃபிக்சிங்கில் ஈடுபட்டதாக டெல்லி போலீஸ் அறிவித்தது. அப்பொழுது குரோனியாவிடம் நடத்திய விசாரணையில் அசாருதீன் மூலமாகத்தான் கடந்த 1996 ஆண்டு புக்கி ஒருவர் அறிமுகமானதாக சொன்னார். அதன் பிறகுதான் இந்திய வீரர்களுக்கு எதிராக இந்தியாவில் விசாரணை தொடங்கியது. அசாருதீன், ஜடேஜா, நயன் மோங்கியா மூவரும் தொடர்ந்து சிபிஐயால் விசாரிக்கப்பட்டார்கள். கபில் தேவ் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து விலகினார். 2000வது ஆண்டு டிசம்பர் 5 தேதி அசாருதீனுக்கு வாழ்நாள் தடையும், அஜய் ஜடேஜாவுக்கு 5 வருட தடையும் பிசிசிஐ அறிவித்தது. களத்திலும் சரி வெளியிலும் சரி முகமது அசாருதீனோடு இருந்த நட்பு ஜடேஜாவுக்கு சிக்கலை உண்டாக்கியது. மேட்ச் ஃபிக்சிங் புகாரால் 29 வயதிலேயே இந்திய அணியில் இருந்து வெளியேற்றப்பட்டார் ஜடேஜா. 5 வருட தடையை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். மீண்டும் ரஞ்சியில் விளையாடினார். ஆனால் அவரால் இறுதி வரை இந்திய அணிக்குள் கம்பேக் கொடுக்கவே முடியவில்லை. ஜடேஜாவின் ஆட்டம் பாதியிலேயே முடிவடைந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.